Hi students, this is Alex here. In the video, we will propagation of errors. Reading sometimes errors are possible. But in mathematical calculations, the error will propagate in detail. First, error in the sum of two quantities. If one quantity is error, the two quantities error add error. இப்ப நம்ம மெஷர் பண்ண வேல்யூ ஆஃப் a வந்து a பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இதே மாதிரி இன்னொரு குவான்டிட்டி b எடுக்கிறோம், அதோட மெஷர் வேல்யூ பார்த்தீங்கன்னா b பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா b அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெண்டு குவான்டிட்டியை ஆட் பண்ணணும், அதாவது z equal to a plus b அப்படிங்கற arithmetic operation பண்றோம். அப்போ z அப்படிங்கறது பாத்தீங்கன்னா z plus or minus with error delta z அப்படிங்கறது. And இந்த a வும் b வும் with error ஓட பண்ணும்போது a plus delta a plus b plus delta b அப்படின்னு வரும். இப்போ இந்த z பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z அப்படியே வச்சுட்டு இதில் இருக்கிற இந்த ஏவும் பியும் நம்ம குரூப்பிங் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து a பிளஸ் பி அப்படின்னு வந்துடும். அண்ட் இந்த ரெண்டு டேர்மில் நம்ம வந்து பிளஸ் ஆர் மைனஸோட சேர்த்து எழுதணும். ஸோ இது வந்து ஏ பிளஸ் ஆர் மைனஸ், இங்கே பி பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம குரூப்பிங் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றத காமனாக எடுத்துட்டோம்னா நமக்கு டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி அப்படின்னு வரும். இப்போ ஆல்ரெடி ஜெட்ன்றது ஏ பிளஸ் பி, அப்போ இந்த ஏ பிளஸ் பியை நம்ம ஜெட் அப்படின்னே எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஜெட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட் ஈக்குவல் டு ஜெட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி அப்படின்னு இருக்கு. ரெண்டு சைடும் ஜெட்டை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டோட்டலாக எரர் இன் ஜெட் அப்படின்றது வந்து டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி, எரர் இன் ஏ பிளஸ் எரர் இன் பி. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மேக்சிமம் பாசிபிள் எரர் இன் தி சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னு எடுக்கும்போது சம் ஆஃப் த அப்சல்யூட் எரர் இன் இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ், இந்த டெல்டா ஏன்றது அப்சல்யூட் எரர் இன் ஏ, டெல்டா பின்றது அப்சல்யூட் எரர் இன் பி. பட் இந்த டோட்டல் எரர் மேக்ஸிமம் எரர் இந்த சம் அப்படின்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவல் எரரோட அப்சல்யூட் எரரோட சம்மை நம்ம சேர்க்கணும் அப்படின்றது இதில் வந்து நமக்கு தெரியுது. இப்போ அடுத்த சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எரர் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். இதே மாதிரியே நம்ம டூ குவான்டிட்டிஸ் எடுத்துருக்கோம் ஏவும் பியும். ஸோ இது வந்து ஏவோட வேல்யூ வந்து ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ அண்ட் பி வந்து பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. நம்ம இப்போ ஜெட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்ற கால்குலேஷன் பண்ண போகிறோம். இப்போ எரர் இன் ஜெட்டோட சேர்த்து ஜெட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட் ஈக்குவல் டு ஏக்கு பதில் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, இது மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. இப்போ இதை ஏ அப்படின்னு எழுதிட்டு பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ அப்படி எழுதிட்டு இந்த மைனஸ் எங்கே காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் பி அப்படின்னு கூறணும். இந்த மைனஸ் உள்ளே வந்துச்சுன்னா இது பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பிளஸ் அப்படியே ஜஸ்ட்டு மாற்றி போடுறோம். மேலே பிளஸ் கீழே மைனஸ் இருக்குது, இது நெகட்டிவ் டைம்ஸ் எடுக்கும்போது மேலே மைனஸ் கீழே பிளஸ் அப்படின்னு வரும், டெல்டா பி. இப்போ இதை நம்ம குரூப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏவும் மைனஸ் பியும் பக்கத்தில் எழுத போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஜெட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு வந்துடும். அது போக இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ அதே மாதிரி மைனஸ் பிளஸ் டெல்டா பி அப்படின்றத எழுதியாச்சு. பட் ஒன்ஸ் அகைன் நமக்கு ஆல்ரெடி ஜெட் அப்படின்றது ஏ மைனஸ் பி, இந்த இடத்துல ஜெட் அப்படின்றத சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் ஜெட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட் ஈக்குவல் டு ஜெட், அது போக பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா
a minus plus delta b அப்படி இருக்கு இந்த ரெண்டு சைடும் z வந்து நம்ம கேன்சல் பண்ணிரலாம் அது போக சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இந்த பிளஸ் ஆர் மைனஸ்லாம் விட்டுட்டோம் அப்படினா இந்த டெல்டா z அப்படிங்கிறது மேக்ஸिमम எரர் சோ இந்த மேக்ஸिमम எரர் அப்படிங்கிறது இது இன்டிவிஜுவல் எரரை நம்ம ஆட் பண்ணனும் டெல்டா a plus delta b அப்படினு வரும் சோ இதில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸिमम எரர் இன் தி டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ்னா இது சப்ட்ராக்ட் பண்றோம் ரெண்டு குவாண்டிட்டியை அது வந்து ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி அப்சல்யூட் எரர் இன் தி இன்டிவிஜுவல் குவாண்டிட்டிஸ் சோ இந்த ரெண்டு கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 குவாண்டிட்டிஸ் இருக்கு அத வித் எரரோட ஆட் பண்ணும்போது அதோட மேக்ஸिमम எரர் அப்படிங்கிறது சம் ஆஃப் தி இன்டிவிஜுவல் அப்சல்யூட் எரர் அதே மாதிரி அந்த ரெண்டு குவாண்டிட்டி நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கும்போது அதோட மேக்ஸिमम எரர் அப்படிங்கிறது சம் ஆஃப் தி அப்சல்யூட் எரர் இன் தி இன்டிவிஜுவல் குவாண்டிட்டிஸ் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா எரர் இன் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ குவாண்டிட்டிஸ் பத்தி பார்க்க போறோம் சோ as usual நமக்கு ரெண்டு குவாண்டிட்டி a and b இருக்கு வித் எரரோட a பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a b வித் b பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா b அப்படினு எடுத்துறோம் இப்போ z equal to a into b அப்படிங்கற ப்ராடக்ட் எடுத்துறோம் இப்போ z பாத்தீங்கன்னா z plus or minus delta z அப்படினு வரும் which is equal to a வந்து a plus or minus delta a into b plus or minus delta b இப்போ நம்ம இத ப்ராடக்ட் பண்ணப் போறோம் a into b இப்போ நம்ம a into b னு போட்டாச்சு a into plus or minus delta b சோ இத நம்ம plus or minus முதல்ல எடுத்துட்டு a into delta b அப்படினு எடுத்துக்கலாம் சோ இது டாட் வச்சனா ப்ராடக்ட் அப்படினு அர்த்தம் அதே மாதிரி plus or minus delta a into b ன்றது plus or minus இங்க தனியா போட்டுட்டு delta a into b அப்படினு எடுத்துக்கலாம் அண்ட் லாஸ்ட்ல plus or minus delta a into plus or minus delta b அப்படின்றது நம்ம plus or minus தனியா போட்டுட்டு delta a into delta b அப்படினு எடுத்துக்க போறோம் இப்பினர்த்தல z plus or minus delta z இருக்கு இப்போ இத நம்ம throughout z ஆல டிவைட் பண்ணப் போறோம் z ன்றது ab சோ டிவைட் lhs by z and rhs by ab एक्चुअली ரெண்டுமே ஒண்ணுதான் பட் இங்க இன்டர்னல் z இருக்கனால நம்ம z ஆல டிவைட் பண்றோம் இங்க பை z னு போட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்ல ab ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம डायरेक्टली ab ஆல ரீப்ளேஸ் பண்ணலாம் ஏனா ab ன்றது z அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா z plus or minus delta z by z அப்படினு வந்துரும் இது ஒவ்வொரு டம்மையும் நான் தனித்தனியா எடுத்துக்கறேன் சோ ab by ab அடுத்து plus or minus a into delta b by ab அடுத்து plus or minus delta a into b by ab அடுத்து plus or minus delta a into delta b divided by ab இப்போ இதெல்லாம் இதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த ab கட் பண்ணிரலாம் இந்த a a கட் பண்ணலாம் இந்த b b கட் பண்ணலாம் இப்போ டோட்டலா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து தனித்தனியா டிவைட் பண்ணுவோம் z by z அது 1 plus or minus பேலன்ஸ் பாத்தீங்கன்னா டெல்டா z by டெல்டா அப்படினு இருக்கு இது 1 ஆயிடும் plus or minus இது டெல்டா b by b plus or minus டெல்டா a by a இந்த டெல்டா a டெல்டா bன்றதே ஆல்ரெடி வெரி ஸ்மால் அப்ப அதோட ப்ராடக்ட் வந்து டோட்டலா இது வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும் அதனால இது வந்து நம்ம இக்னோர் பண்ணப் போறோம் சோ இது வந்து ரொம்ப ஸ்மால் வேல்யூ சோ ஸ்மால் வேல்யூ அப்படினு சொல்லிட்டு அது வந்து நம்ம இக்னோர் பண்ணப் போறோம் இது இக்னோர் பண்ணிட்டோம் அப்படினா வெறும் இது மட்டும் தான் இருக்கும் அண்ட் ரெண்டு சைடும் இந்த 1 வந்து நம்ம கட் பண்ணிரலாம் இது பேலன்ஸ் இருக்குத பிளஸ் ஆர் மைனஸ்லாம் விட்டுட்டு எழுதணும் அப்படினா டெல்டா z by z equal to நம்ம ஃபர்ஸ்ட் வந்து a டம் எழுதலாம் டெல்டா a by a plus டெல்டா b by b சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படினா இது மாதிரி நம்ம டிவைட் பண்ணி எடுக்கிறது வந்து ஃபிராக்ஷனல் சோ ஃபிராக்ஷனல் எரர் அதாவது ரிலேட்டிவ் எரர் அப்படினு சொல்லுவோம்
சோ ஒரு ரிலேட்டிவ் எரர் வந்து மேக்ஸிமம் ஃபிராக்ஷனல் எரர் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அதாவது ப்ராடக்ட் பண்ணும்போது அது சம் ஆஃப் ஃபிராக்ஷனல் எரர் இன் தி இண்டிவிஜுவல் குவாண்டிட்டி. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஃபிராக்ஷனல் எரர் இன் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது இண்டிவிஜுவல் ஃபிராக்ஷனல் எரரோட சம் எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எரர் இன் தி டிவிஷன் ஆர் கோஷன்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஏ அண்ட் பி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்க போகிற ஜெட் அப்படின்றது ஏ டிவைடட் பை பி. இப்போ ஜெட் அப்படின்றது ஜெட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட். இப்போ ஏவை சப்ஸ்டிட் பண்ணால் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, பி சப்ஸ்டிட் பண்ணால் பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. இப்போ நியூமரேட்டரில் ஏவை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 plus or minus delta a by a அப்படின்னு வரும். ஹோல் டிவைட் பை பி ஏ காமனாக எடுத்துக்கோம் அப்படின்னா 1 plus or minus delta b by b அப்படின்னு வரும். இப்போ இதில் நம்ம வந்து z plus or minus delta z அப்படியே வச்சுட்டு இது a by b நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அது போக நியூமரேட்டரில் 1 plus or minus டெல்டா ஏ பை ஏ அப்படின்றது, டினாமினேட்டர் பவர் 1, இது மேலே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ 1 பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி ஹோல் பவர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். நமக்கு வந்து ஒரு பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் இருக்கு. சப்போஸ் இப்போ 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என் அப்படின்னா இதை நம்ம வந்து 1 மைனஸ் என் எக்ஸ் டாட் 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 எக்ஸ்பேன்ஷன் வரும். ஸோ இது வந்து 1 மாதிரி பிளஸ் இது என் மாதிரி சாரி எக்ஸ் மாதிரி அண்ட் பவரில் இருக்கிறது வந்து மைனஸ் என் மாதிரி. ஸோ இந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம அதர் டேர்ம்ஸை இக்னோர் பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி டெல்டா பின்றது ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அதோட ஸ்கொயர் கியூப்லாம் வரும்போது இன்னும் ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து இப்போ ஜெட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட் ஈக்குவல் டு இந்த ஏ பை பி, இது போக 1 பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ இருக்கும். இப்போ இது வந்து 1, இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. என்எக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் என் இங்கே வந்துருக்கு, அதான் இந்த மைனஸ் என்எக்ஸ். அப்போ இந்த மைனஸ் 1 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது வந்து மைனஸ் பிளஸ் அப்படின்னு மாறிடும் அண்ட் டெல்டா பி பை பி அப்படின்னு வரும். அதர் பவர்ஸ்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஒன்றுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து இதே எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏ பை பி அப்படியே இருக்கட்டும், இது போக 1 இன்ட்டு 1 1 மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அதே மாதிரியே மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி பை பி அப்படின்னு போட்டாச்சு. திடீர் இந்த செகண்ட் டேர்ம் வித் இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இதே இதே மட்டும் இல்லைன்னா நமக்கு டெல்டா ஏ டெல்டா பியோட ப்ராடக்ட் வரும். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்மாலர் டேர்ம், அதனால் அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து அதை எழுதவே இல்லை. இப்போ அடுத்தது இந்த இடத்துல நமக்கு ஜெட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட் இருக்கு. இந்த ஏ பை பின்றதே ஜெட்டாக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல டிவிஷன் பண்ண போகிறோம். போன டைம் பண்ண மாதிரி தான், அதாவது எல்ஹெச்எஸ்ல இங்கே டிவைட் பண்ணிடுச்சுலாம். டிவைடட் எல்ஹெச்எஸ் டிவைட் எல்ஹெச்எஸ் பை ஜெட் அண்ட் ஆர்ஹெச்எஸ் பை ஏ பை பி. ஸோ ஏ பை பின்றதே ஜெட் தான். ஸோ ரெண்டு சைடும் வந்து போத் டேர்ம் வந்து சேம் டேர்மில் தான் டிவைட் பண்ணுறோம். பட் எழுதும்போது இங்கே ஜெட் ஆகும், ஏ பை பி ஆகும் எழுதுகிறோம். அப்போது எல்ஹெச்எஸ்ல வந்து நம்ம பை ஜெட் இருக்கு இல்லையா. ஸோ தனித்தனியாக பை ஜெட் அப்படின்னு எடுத்துருக்கேன். இங்கே வந்து இந்த ஏ பை பியால் டிவைட் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே ஒரு ஏ பை பி இருக்குது, அது போக நமக்கு 1 இது வந்து மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி பை பி, அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ. இப்போ இதை வந்து நம்ம டிவைடட் பை அப்படின்னு போட்டுட்டு ஏ பை பின்னு போட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ பை பி கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 1 இருக்கும் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ இதை நம்ம பேலன்ஸ் எழுத போகிறோம். ஸோ 1 பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட் பை ஜெட் ஈக்குவல் டு 1. இதை வந்து நம்ம ஆர்டராக எழுதும்போது
plus or minus delta E by A அப்படிங்கற டம் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் சோ delta A by A இது minus plus delta B by B அப்படினு போட்டாச்சு இப்போ இத பாத்தீங்கனா நம்ம ரெண்டு சைடு வந்து 1 வந்து கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த plus or minus எல்லாம் விட்டுட்டு பேலன்ஸ் மட்டும் எழுதுனா delta Z by Z அப்படிங்கிறது delta A by A plus delta B by B அப்படினு வரும் சோ இங்க என்ன நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கனா நம்ம maximum fractional error in the quotient of the two quantity அப்படி பாக்கும்போது sum of their individual fractional error-ஆ நமக்கு கிடைக்கும் சோ அதுதான் இந்த எக்ஸ்பிரஷன்